வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசோட மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண நிதி திட்டம், அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வாங்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுது, அது என்னென்ன, அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, எல்லாத்த பற்றி நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா, மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண திட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. முதல் ஸ்கீம் பார்த்திங்கன்னா, அவங்களோட கல்வி, அதாவது மணப்பெண்ணோட கல்வி தகுதியை அடிப்படையாக கொண்டு 25,000 ரூபாய் கேஷ், கூட வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கு 4 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் நிதியுதவியும் தாலிக்கு 8 கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக அவங்க பிரிச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது 25,000 ரூபாய் நிதி உதவியை பற்றி பார்த்திங்கன்னா, 25,000 ரூபாய் நிதி உதவி, தாலிக்கு 4 கிராம் தங்கம், இது எப்படி நம்ம பயனடைய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மணப்பெண் வந்து தொலைதூர கல்வி மூலம் படித்தவர் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லை, நேரடியாக போய் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, அப்படி இல்லைன்னா தோல்வி அடைந்திருந்தாலும் இந்த திட்டத்தில் நீங்கள் பயனடையலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பழங்குடியின பெண் அப்படின்னா 5ஆம் வகுப்பு அவங்க படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 50,000 ரூபாய் வந்து அதை வாங்கிறது எப்படின்னா, 50,000 ரூபாய் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்பெண் வந்து பட்டப்படிப்பு அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டு ஆத்தரைஸ் பண்ண காலேஜில் பட்டய படிப்பு படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து டிகிரி ஹோல்டராக இருந்தாங்க அப்படின்னா 50,000 ரூபாய் அவங்க வந்து அந்த நிதியை வாங்கிக்கலாம். அடுத்து இது எப்படி விண்ணப்பம், நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் மாவட்டத்தில் இருக்க சமூக நலத்துறையில் வந்து மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண திட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி அதை பூர்த்தி பண்ணி உங்களுக்கு அருகில் இருக்கிற இ சேவை மையத்தில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இது எத்தனை நாளுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா, 15 நாளில் பார்த்திங்கன்னா அந்த அலுவலர் வந்து பரிசீலனை செய்து அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள போக தம்பதிகளை நேரில் வர செய்து ஆய்வு செஞ்சதுக்கப்புறம்தான் வங்கி கணக்கில் இந்த தொகை அனுப்பப்படும். தாலிக்கான அந்த தங்கத்தை மட்டும் மணப்பின் கையில் நேரடியாக கொடுக்கணும், அதுதான் ரூல்ஸ். அடுத்து இது எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு 45 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒரு எதிர்பாராத சூழ்நிலை ஏதாவது இருக்குது அப்படின்னா, மாவட்ட சமூக அலுவலர் அவங்களோட கவனத்திற்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு லேட்டராக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு என்ன நிபந்தனை, அதாவது இதுக்கு என்ன டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் பண்ணுற அந்த மணப்பெண்ணுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும், சரிங்களா. அடுத்தது இதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும். அது கூட மாற்று சான்றிதழ், அதாவது மணமகன் மணமக்கள் இருவருடையதும் மாற்று சான்றிதழில் நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்களா இல்லை பட்டய படிப்பு படிச்சிருக்காங்களா, அதுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். மூணாவது, அவங்களோட குடும்ப அட்டை, அவங்களோட ரேஷன் கார்டு இல்லைன்னா ஸ்மார்ட் கார்டு ரெண்டுத்தையும் கொடுக்கணும். அடுத்து மணமகள் மணமகனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோ கொடுக்கணும். மணமகளின் தாய் இல்லைன்னா தந்தையோட புகைப்படம், வங்கி கணக்கு புத்தகம் கொடுக்கணும். மணமக்களின் தாய் தந்தையுடைய ஆதார் கார்டு, ஆதாரோட நம்பர் நீங்கள் வந்து அதில் கொடுக்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். பட் இருந்தாலும் வந்து இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் சுற்றி சுற்றி அலைய வேண்டியது இருக்காது. உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக நேரடியாக நீங்கள் போயிட்டு அந்த சமூக நல அலுவலரை வந்து நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். நடுவில் வந்து இடைத்தரகர்களை நம்பி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து எளிய முறையில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லா ஸ்கீமும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம், உங்களுக்கு அங்கே உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற அந்த அலுவலரை நீங்கள் டைரெக்டாக போய் பாருங்கள். அவங்களுக்கு கீழே இருக்கிற கிளர்க்கு கூட உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.